ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சேன்முத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் குருமா சப்பாத்தி பூரி கீ கீரைஸு ஒயிட் ரைஸுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முக்கா கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் போனோடையும் ஃபிளஷோடையும் எடுத்திருக்கேன் அப்பதான் குருமா வந்து நல்லா இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டுலருந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்து லோ ஃபிளேம்ல ஒரு பத்து விசில் விட்டுக்கோங்க மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் குக் பண்ணிக்கோங்க கறி நல்லா பஞ்சு போல வெந்துடுச்சு அடுத்து ஒரு சட்டியில கால் கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது கூடயே பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாத்தையும் தாளிச்சுக்கோங்க பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு ஒன் மினிட் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ஒன் மினிட் வதக்கிக்கோங்க தக்காளியை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கவர் பண்ணி இதை குக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கருவேப்பிலை தாளித்து ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற கறியும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து மசாலா அரைச்சின்னு வந்துடலாம் அரை கப்பு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பிடி புதினா கொஞ்சமா கொத்தமல்லி அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் கசகசா மூணு முந்திரி பருப்பு சேர்த்து இது ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கொதிக்கிற கறி குழம்புல ஊத்திடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்க வாட்டர் கன்சிஸ்டன்சியை பார்த்து ஊத்திக்கோங்க தேங்காய் ஊத்தி ஒரு டென் மினிட்ஸ் இத கவர் பண்ணி குக் பண்ணுங்க கண்டிப்பா லோ பிளேம்ல வச்சுக்கோங்க தேங்காய் நல்லா எண்ணெய் விட்டு வரணும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு இதை நிறுத்திடலாம் மண் சட்டியில வைக்கிற இந்த கறி குருமா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்க மண் சட்டியிலேயே ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சான் சேன்முத்துவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்